வணக்கங்க. என் வீட்டு மாடி தோட்டத்தில் இன்றைக்கி இந்த வாரம் செடியெல்லாம் எப்படி நல்லா வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டு நாளாக வந்து சென்னையில் கொஞ்சம் மழை பெய்யுது, செடியும் கொஞ்சம் செழிப்பாக இருக்குது. கொஞ்சம் வெண்டைக்காய், கொஞ்சம் பெரண்டை எல்லாம் அறுவடை இருக்குது, அதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என் பையன் அறுவடை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான், அவன் தான் இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறான். பதிமூணு வெண்டைக்காய் பறிச்சிருக்கோங்க. பெரண்டை எவ்வளோ துளுரா இருக்கு பாருங்க, நல்லா வந்திருக்கு துளுரா. இது வந்து எப்படி தொக்கு பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள்கிட்ட வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்க. நம்ம வந்து கை கால் வலிக்கு ரொம்ப நல்லதுங்க. மெயினாக வந்து வீட்டில் வந்து மாடி தோட்டம் போடும்போது முடக்கத்தான் பெரண்டை இதுதாங்க மெயினாக வைக்கணும். பாருங்க பெரண்டை நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ இதையும் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம் தேவையான அளவு. பண்ணியாச்சுங்க. இது எப்படி தொக்கு பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். மெயினாக நம்ம கை கால் வலிக்கு ரொம்ப நல்லதுங்க. இது 40 வயசு கடந்துட்டோம்னாவே பெரண்டை நம்ம சாப்பாட்டில் வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ வெண்டைக்காயும் பெரண்டையும் அறுவடை பண்ணியிருக்கோம். புளிச்சங்கீரையும் இப்ப கட் பண்ணியாச்சுங்க. அடுத்து பொன்னாங்கண்ணி கீரையை கட் பண்ணிக்கலாங்க. பொன்னாங்கண்ணி கீரையை அறுவடை பண்ணிக்கலாங்க. பாருங்க நல்லா தர தரன்னு வளர்ந்துருக்கு பாருங்க. ஒரே ஒரு குறவை பேக்கில் நாங்கள் வச்சுருக்கோம் பாருங்க. வாரம் வாரம் நம்ம எடுத்துக்கலாங்க, ஒரு பேக் இருந்தாவே போதுங்க. Mm-hmm.
செடியா என்ன இது முள்ளு முள்ளா இருக்கு. இன்னைக்கு நாலு அறுவடை பண்ணிருக்கோங்க. புளிச்சாங்கீரை, சிகப்பு பொன்னாங்கண்ணி, வெரண்டை, வெண்டைக்காய். அடுத்து கத்திரி செடி வந்து நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள், காட்டுறோம் வீடியோவில் பாருங்கள். கத்திரி செடி எல்லாமே நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. சூப்பராக மொட்டு வேற வச்சிருச்சுங்க பாருங்கள். சின்ன செடியிலே நல்லா மொட்டு வச்சுருக்கு, இங்கேயும் இதுலேயும் மொட்டு வச்சுருக்கு. நல்லா வந்திருக்கு செடி, பூச்சி வராமல் இருக்கணும். இன்னைக்கு உள்ள அறுவடை வீடியோ. அடுத்து நம்ம செடியெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.